பிக்பாஸ் தமிழ் சீசன் ஓட இறுதி வாரம் அடுத்த வாரம்தான் இறுதி வாரத்தில் எப்படியும் பிக்பாஸ் வீட்டில் நாலு போட்டியாளர்கள் தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே எவிக்ட் ஆகிடுவாங்க அந்த வகையில் வந்து டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலேவில் வின் பண்ணி ஆல்ரெடி அமீர் வந்து ஃபினாலே போய்ட்டாரு இன்னைக்கு நடந்த ஒரு கேவலமான டாஸ்க் மூலயமா நிரூப் வந்து இரண்டாவது ஃபைனலிஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆயிரு செலக்ட் ஆயிட்டாரு ஒருவேளை இந்த டாஸ்கில் நிரூப் செலக்ட் ஆகலை அப்படின்னா அன் அஃபிசியல் ஓட்டிங்கில் அவரு தான் கடைசி இடத்துல இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடுவார் அதே டைமில் இதில் தாமரை வந்து அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் மூணாவது இடத்துல இருந்தாங்க ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நிரூப் வந்து இன்றைக்கி செகண்ட் ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கல அப்படின்னா வந்து மக்கள் வாக்கின் அடிப்படையில் தாமரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலேவுக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்தது ஏன்னா வந்து ராஜு பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக மக்கள் வாக்களித்து ஃபைனலுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ அந்த நான்காவது ஃபைனலிஸ்ட்டு யாராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ தாமரை வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் ஆசையாக இருந்தோம் இப்போ நிரூப் வந்து ஒரு கேவலமாக கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இரண்டாவது ஃபைனலிஸ்ட்டாக உள்ளார போயிட்டார் ஸோ அதுக்கு அடுத்ததாக மூணாவது ஃபைனலிஸ்ட்டாக தான் ராஜு வருவாங்க அடுத்தது நான்காவது ஃபைனலிஸ்ட்டாக பிரியங்கா வருவாங்க தாமரை பாவனி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து வெளியேறிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாமரை பாவனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக்பாஸ் வந்து ஏ வேணும்னே பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில அனுப்ப போறாங்க அது மட்டும் இல்லை நம்ம தாமரை வந்து ஃபினாலேவுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மலாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் அதுவும் இப்போ நடக்காது ஒருவேளை இந்த சீசன்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு அஞ்சு ஃபைனலிஸ்ட்டை வந்து வச்சிருந்தாங்கன்னா தான் தாமரை வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலே வாரத்தில் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாமரையும் பாபனியும் வெளியேறிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்